உன் மனசுல நான் இருக்கேன்ற உண்மையை உடைச்சு சொன்னதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நடந்த தப்புக்கெல்லாம் உங்களையோ சூழ்நிலையோ குற்ற சொல்லிட்டு நான் தப்பிக்க விரும்பல. எல்லா தப்புக்கும் நான் தாங்க காரணம். பஸ்ல நமக்குள்ள நடந்த முதல் மீட்டிங்ல இருந்து என் சித்தி எனக்கே தெரியாம உங்க சிஸ்டரை பொண்ணு கேட்டு வந்தது வரைக்கும் எல்லாத்துக்கும் இப்ப நான் தான் மனசார மன்னிப்பு கேட்கணும். என்ன வெற்றி இது? மன்னிச்சிருங்க துரியோதனனுக்கு. பாக்குறவங்களா கெட்டவங்களா தெரியறதுல ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை. ஆனா தர்மருக்கு நான் கெட்டவனா தெரிஞ்சது என்னோட துரதிருஷ்டம். வெற்றி, என்ன வெற்றி இது? இவ்வளவு நல்லவர உங்களை போய் நான் கெட்டவன் நினைச்சிட்டு இருந்தேனே, அது என்னோட துரதிருஷ்டம். தப்பே பண்ணாத உங்களை போய் நான் பாக்குற இடம் தண்டிச்சிருக்கேன். நான் எவ்வளவு பெரிய முட்டாளு சொல்ல போனா நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ, தயவு செஞ்சு நீங்க மன்னிப்பு அது இதுன்னு சொல்லாதீங்க பிளீஸ். இல்ல வெற்றி, நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த மன்னிப்புன்ற வார்த்தை இருக்குல்ல, இந்த நமக்குள்ள இருந்த அத்தனை பிரச்சனைக்கும் இந்த அடிப்படை காரணமே அதான். நல்லா யோசிச்சு பாருங்க, முதல் தடவை நம்ம பஸ்ல பிரச்சனை வந்தப்பயே நம்ம மன விட்டு அன்னைக்கே மன்னிப்பு கேட்டிருந்தோம்னா நம்ம அப்பயே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்போம். அதனால நிறைய இழந்தது நான் தான். அப்படி சொல்லாதீங்க வெற்றி, நம்ம அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆலே ஒழிய இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, அது மூலமா நம்மளுக்கு எல்லாமே திருப்பி கிடைச்சிடும் இல்லையா? என்ன வெற்றி, ஆட்டம் முடிஞ்சு மைதானமும் காலி ஆயிருச்சு, நானும் பேக மாட்டிட்டு கிளம்பிட்டேன். இல்ல வெற்றி, எந்த இடத்துல முடிஞ்சதோ அதே இடத்துல திருப்பி ஆரம்பிக்கும் சொல்லுவாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து யாரோட பாவத்தையும் நான் சம்பாரிச்சதில்ல, ஆனா என்னால உங்க வேலை போயிடுச்சுன்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வெற்றி. நீங்க ஜப்தியில மீட்டு கொடுத்த என் சொத்து டாக்குமெண்ட்லாம் என் வீட்டுக்கு வந்துருச்சு வெற்றி. ஆனா என்னோட மனசும் மனசாட்சியும் என்னை விட்டு ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கு. அது எனக்கு திருப்பி கிடைக்கணும்னா நீங்க இந்த ஊரை விட்டு போக கூடாது. பாருங்க, நீங்க இழந்து போன இந்த வேலைய நான் எப்படியாச்சும் உங்களுக்கு திருப்பி வாங்கி கொடுத்துறேன். இதை தவிர உங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இப்படி நிராயுதமா இந்த ஊரை விட்டு போனீங்கன்னா நானும் இந்த ஊர் மக்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறதுக்கு நாங்கன்னா அவ்வளவு நன்றி கேட்டவங்களா? ஐயோ, அப்படி இந்த ஊரோட பேர் என்ன தெரியுமா? நல்லா தூ. இந்த ஊர்ல வந்தவங்களை எல்லாரையும் வாழ வச்சுதான் அதுக்கு பழக்கம். இப்படி கஷ்டப்பட்டு போய் போனவங்களை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்க நல்லா இருக்கணும்னு நான் எப்பயுமே ஆசைப்படுறேன். இந்த பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும்
இந்த ஊர்லயே இருங்க. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மனசு சமாதானமாச்சுன்னா இருங்க. அப்படி யோசிச்சு பார்த்து உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த வேலை மூலமா வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் ஆகி போங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். சின்ராசா இல்லைங்க, நான் இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க வெற்றி. பாருங்க, தப்பு பண்ண உங்களுக்கு பிராயச்சித்தம் பண்றதுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். அப்படி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, அதை எனக்கு கொடுங்க வெற்றி. சரிங்க சின்ராசு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்ன பாக்குறீங்க, இனிமே இந்த ஊரு வெறும் உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கொடுக்க போகுது. வாங்க.